மலேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கமலநாதன் திமுக தலைவர் கருணாநிதியை அவரது இல்லத்தில் சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மலேசியாவில் தமிழ் வழி கல்வி தொடங்கி இருநூறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதனை கொண்டாடுவது குறித்து ஆலோசனை பெற வந்ததாகவும் தெரிவித்தார் மேலும் அங்கு ஐநூற்று இருபத்தி நான்கு தமிழ் வழி பள்ளிகள் மூலம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் படித்து வருவதாகவும் கமலநாதன் கூறினார் எடுத்துக்கொண்ட தமிழ் மொழி இன்று மலேசியாவில் சிறப்பாகவும் நல்லா பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மொழி இந்த மொழி கொண்டாட்டத்தை இந்த ஆண்டு கொண்டாட்ட விழாவுக்கு தான் இன்று ஐயா திரு கலைஞர் அவர்களை சந்தித்து அவருடைய ஒத்துழைப்பும் அவருடைய எண்ணங்கள் என்னவென்று எம்மாதிரியான கொண்டாட்டம் செய்ய வேண்டும் அதே வேளையில் இன்று காலையும் காலையில் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் சந்தித்து இந்த திட்டத்துக்கு குறிப்பாக இருநூறாம் ஆண்டு கொண்டாட்டம் விழாவுக்கு எம்மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் ஏனென்றால் இது வந்து சரித்திரம் வாய்ந்த ஒரு நிகழ்வு